ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கனவா மீன் கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி 1 கிலோ கனவா மீன் எடுத்துருக்கிறேன். முதல்ல இந்த மீனோட தோலை எடுத்துருங்க. கை வச்சு இழுத்தாலே அந்த தோல் வந்துடும். தோல் எடுத்ததுக்கப்புறம் மீனோட வயிற்றுக்குள்ளாடி ஒரு முள் இருக்கும், அதையும் எடுத்து மாற்றிடுங்க. மீனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிஞ்சதும் 1 ஸ்பூன் உப்பு போட்டு கை வச்சு நல்லா 2 நிமிஷம் பிசைஞ்சுக்கலாம். அப்போ தான் அதோடய வழுவழப்பு தன்மை போகும். அப்புறம் தண்ணி விட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுக்கலாம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த கனவா மீன் செய்கிறதுக்கான மசாலா அரைக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 மிக்ஸி ஜாரில் 1 பவுல் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் 3, ஜீரகம் 1 ஸ்பூன், பூண்டு 5 பல், 1 சிறிய துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். கொஞ்சம் தண்ணி விட்டு மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கடாயில் 1 பவுல் புழுங்கல் அரிசியை போட்டு பொன்னிறம் வர்றது வரைக்கும் வறுக்கலாம். வறுத்த புழுங்கல் அரிசியை ஆற வைக்கலாம். ஆறின பிறகு 1 மிக்ஸி ஜாரில் தட்டி நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த அரிசி பொடி இந்த மீனுக்கு சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் சட்டியில் 3 டீஸ்பூன் ஆயில் விடுங்க. ஆயில் சூடானதும் 1 சின்ன பபுளில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் கறிவேப்பிலை போடுங்க. வெங்காயம் வதங்கியதும் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கனவா மீனை போடுங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை தட்டலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீன் கம கமன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மீன் கொஞ்சம் வத்தினதும் பிடிச்சி வச்சுருக்க அரிசி பொடியில் 3 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசி பொடி போடுறதுனால இந்த மீன் கூட்டு ரொம்ப டேஸ்டாக சுவையாக இருக்கும். அரிசி பொடி போடுறதுனால சீக்கிரம் அடியில் பிடிச்சிரும், அதனால் கிளறி கொடுத்துட்டே இருங்க. இந்த மீன் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கிறதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா தண்ணி வத்தினதும் இந்த மீனை இறக்கி தாளித்து ஊற்றலாம். தாளிக்கிறதுக்கு 1 கடாயில் கடுகு, வத்தல் மிளகு, கறிவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். நீங்களும் கனவா மீன் கூட்டு இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.